ஹாய் ஹாய், இன்னைக்கு நம்ம சென்னை தீவு திடல் நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல் அதை அட்டன் பண்ணலாம்னு வந்திருக்கோம். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டேஸ் நடந்துச்சு, 12, 13, 14. ஸோ நான் 13 சாட்டர்டே அன்னைக்கு அட்டன் பண்ணேன். அன்னைக்கு ஒரே நேரத்தில் 1250 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாங்க. ஃபுட் வித்வுட் ஃபயர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நெருப்பில்லாமல் சமைச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அவ்வளோ வெயிலேயுமே அந்த 1250 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நெருப்பில்லாமல் சமைக்கிறதுல சாண்ட்விச்சஸ், சாலட்ஸ், அப்புறம் களி இதெல்லாமே இருந்துச்சு. சூப்பர். ராகி மாவு, ஜாக்கரி, திருவண்ண தேங்காய், சாண்ட்விச். நீங்க என்ன செய்ய? ஆனியன், டொமேட்டோ, சீஸ், கொக்கோபர் சாண்ட்விச் மட்டும். பெரிய 1500 குழந்தைங்க அடுப்புல சமையல் பண்ணிச்சு, உலகத்திலே ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிச்சுட்டு நான் உள்ள எல்லா ஸ்டாலையும் விசிட் பண்ண உள்ள போயிட்டேன். ஸோ அரௌண்ட் 150 ஸ்டால் போட்டுருந்தா சொல்லியிருந்தாங்க, நான் எண்ணிலாம் பார்க்கல. ஸோ அப்படியே ரேண்டமாக எல்லா ஸ்டாலையும் விசிட் பண்ணேன். ஸோ அப்போ தான் பார்க்குற அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நம்ம இமானச்சும் வந்திருந்தாரு. ஸோ அப்படியே அவரையும் பார்த்து நெக்ஸ்ட் போகும்போது நம்ம ஸ்டார் பிரியாணி பக்கத்தில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லயே வெங்கடேஸ்வரா போலி நிலையம் அது போட்டிருந்தாங்க. இது சென்னையிலேயே ஃபேமஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, முழுக்கு, தட்டுவடை அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் அது பக்கத்தில் ஒரு ஆர்கானிக் ஸ்டால் ஒன்று போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க எல்லாமே ஹோம்மேட் நேச்சுரலாக பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து பக்கத்துலேயே நம்ம முருகன் இட்லி கடை ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. முருகன் இட்லியோட நெய் பொடி இட்லிக்கு நான் பயங்கரமான ஃபேன். அடுத்து அஞ்சப்பர் செட்டிநாடு ஸ்டால் விசிட் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா, காயின் பரோட்டா, மட்டன் கோலா உருண்டை இதெல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஸ்டால். அடுத்து ஸ்ரீவில்லிபுத்து பால்கோவா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக நான் ஸ்ரீவில்லிபுத்து பால்கோவா ட்ரை பண்ண ஆசைப்பட்டேன். அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் நல்லா கொஞ்சம் இனிக்கான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது எதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ்னு. அடுத்து அப்போ தான் பீஃப் பிரியாணி ஸ்டால் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பக்கத்து ஸ்டாலில் டார்லிங் மசாலா வச்சுருந்தாங்க. எல்லா வகையான மசாலாவுமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மசாலா இருக்குன்னு எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் டிண்டுகல் கிச்சன் ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மால் நம்ம சாய் கிங்ஸ் இங்கேயும் ஒரு ஸ்டாலை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. சாய் கிங்ஸ் எப்போதுமே சூப்பராக இருக்குங்க டீ. அப்புறம் இன்னொரு ஸ்டாரில் கேரட்டில் செஞ்ச கப் கேக், அப்புறம் வெண்ணிலாவில் செஞ்ச கப் கேக், அப்புறம் எக்கே இல்லாமல் செஞ்ச கப் கேக் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வாங்கி ட்ரை பண்ணிங்களான்னு கேட்காதீங்க, இல்லை பிரியாணி சாப்பிட்ருக்கா நான் உயிரை காலியாக வச்சுருந்தேன். அடுத்து ஆப்போசிட்ல ஜிஆர்பி ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. அங்கிருந்த கடையிலேயே நம்ம கோவில்பட்டி முறுக்கு கடை தான் வேற லெவலாக இருந்துச்சு. சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. அடுத்து இருட்டு கடை அல்வா ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அல்வா வந்து பேக்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க. எவ்வளோ ஒரு பேக்கெட் கிட்டதுக்கு 200 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்ரீசா அப்படிங்கிற ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரலாக ஹோம்மேடாக பண்ணேன். லெமன் சாதம் மிக்ஸ், புளி சாதம் மிக்ஸ், அப்புறம் குதிரை வாளியில் பண்ண பொடி இது எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஹோம்மேடாக பண்ண ஐட்டம்ஸ். இந்த கடை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய கடைன்னு சொல்லலாம். அப்புறம் அது பக்கத்துலேயே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் செஞ்ச நூல்ஸ், அப்புறம் முருங்கைக்காய் செஞ்ச நூல்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் இன்னொரு ஸ்டாலில் கீரையில் பண்ண கிறிஸ்பி ஐட்டம்ஸ் எல்லாம், ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டால் தான் முக்கியமான ஸ்டால், ஏன்னா நம்ம பாரம்பரிய உணவு வகைகள் நம்ம நிறைய மறந்துட்டோம். அது எல்லாமே ஞாபகப்படுத்துகிற விதமாக நிறையா ஃபுட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த அகத்திக்கீரை, பொன்னாங்கனி கீரை, மணத்தக்காளி கீரை, வாழைப்பூ இதெல்லாமே நிறைய பேர் மறந்துருப்போம். அப்புறம் தினை, வரகு, எள்ளு இதில் செஞ்ச ஃபுட்டுஸாக வச்சுருந்தாங்க. வரகு அரிசி பாயசம், வரகு அரிசி தக்காளி சோறு, வரகு பணியாரம், எள்ளு முறுக்கு, எள்ளு சாதம், கம்பு, சாமை, வரகு, குதிரை வாளி, கவுனி அரிசி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. கவுனி அரிசி எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ், எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. கம்பில் செஞ்ச லட்டு, கம்பில் பண்ண புட்டு, இதில் உள்ள நிறைய டிஷ் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் பக்கத்தில் இந்த ஸ்டாலில் நோ பிளாஸ்டிக் விழிப்புணர்வு ஊட்டுற மாதிரி அவங்க எல்லாமே வந்து பிளாஸ்டிக் வித்தவுட் பிளாஸ்டிக் அப்பன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரூபீஸ் காயின் ஒன்று போனால் அதுக்கு வஞ்சப்பை ஒன்று வெளியே வரும். ட்ரை பண்ணி பார்க்க என்கிட்ட 10 ரூபா காயின் அன்னைக்கு இல்லை. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க ஃபுட் ஃபெஸ்டிவலை விசிட் பண்ணுறேன்.
பண்றதுக்கு. அப்ப வாட்டர்மெலன் மேலே செம்ம டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க. கலைஞர் ஸ்டாலின் இவங்க எல்லாரும் முகத்தையும் அப்படியே அச்சசலா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாலில் பெருமாள் கோயிலில் கொடுத்த புளியோதர பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட். அப்புறம் பழங்கால டிஷ்ஷஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்டாலில், இஞ்சி பூண்டு சட்னி, இனிப்பு அவல், அவல் லட்டு, பீட்ரூட் ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டாலில் வேர்க்கடலை அந்த பச்சை பயிரெலாம் போட்டு கொடுத்தாங்க, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் விஜய் கணபதி அப்படிங்கிற ஒரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கடை நல்லா பெருசாக ரெடி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டால். அப்புறம் ஒரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வர வர ரோஸ் மில்க் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். ஆனால் ரோஸ் மில்கோட எசன்ஸை பற்றி ப்ராப்ளம் நிறைய பேர் தெரியவே இல்லை. அங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, ரோஸ் மில்கோட எசன்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா ஹெல்த் வைஸாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், மேபி கேன்சர் கூட வர சான்சஸ் இருக்குது அப்படின்னாரு. அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணார், ரெண்டு கலரையும் எடுத்து பார்க்கும் எங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. ரோஸ் மில்க் வந்து நீங்கள் மாதிரி ரொம்ப கலராக இருக்கிற ரோஸ் மில்க் வந்து நீங்கள் எப்போதுமே எடுத்துருக்காங்க, நல்லா லைட் கலராக இருக்கிற ரோஸ் மில்க் மட்டும் எடுத்துங்க, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. நேச்சுரலாக பண்ணுற எசன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கிற போது கம்மியான அளவில் எடுத்துங்க, அதுதான் அவங்க ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டுருந்தாரு. அப்புறம் ஒரு ஸ்டால் எத்திராஜ் உமன்ஸ் காலேஜ் வந்து அந்த பூசணி விதை, அப்புறம் சூரியகாந்தி விதை இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் தெரியாத ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹாட் பிரெட்ஸும் ஒரு ஸ்டால் ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டோனட்ஸு, பப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டாலில் ஹைதராபாத் டீ பார்த்தேன். சரி, ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்டே இருக்கும், ஒரு டீ ட்ரை பண்ணி பார்த்தலாம், ஆர்டர் பண்ணி வாங்கி குடிச்சு பார்த்தேன். டீ அந்தளவு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, ஓகேன்னு சொல்லலாம், அந்தப்படி தான் இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் குடிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் அந்த ஹைகூன்கிற ஸ்டாலில் வந்து ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் சாம்பிள்ஸ்லாம் வச்சிருந்தாங்க, அதுவும் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா கிறிஸ்பியாக வச்சிருந்தாங்க. அதில் மெயினான ஐட்டம் என்னன்னா, அவங்க வந்து 7 வெரைட்டிஸ் ஆஃப் சப்பாத்திஸ் தராங்க. சோ ஆன்லைன் டெலிவரி எல்லாமே இருக்கு அப்படி, ஆன்லைன் பிக் பாஸ்கெட் இருக்கு, ஆன்லைன்லயே இருக்கு எங்களோட ஆன்லைன்ல. பிரைஸ் எவ்வளவுன்னு பாருங்க. டயாபெடிக் இது எல்லாமே ஸ்பெஷல் சப்பாத்தி எல்லாம் 110 MRP. ஓகே, 110 MRP. ஆமா, நார்மல் சப்பாத்தி 85 ரூபாய். சோ இதுல எத்தனை பீசஸ் இருக்கும்? இதுல எல்லாம் 6 தான் இருக்கும், இதுல 10 இருக்கும். ஓகே, இதுல 8 இருக்கும், கரெக்ட்டா 5 இருக்கும், பூரி 15. சோ இந்த ஒரு பேக்கெட் வாங்கணும்னா எத்தனை நாள் வச்சுக்கலாம்? ஃப்ரீஸ் பண்ணா நாள், ஃப்ரீசர்ல வச்சா இன்னும் 2 3 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 5 நாள் தான் பிரவுன் நேம். ஐகோ, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் இந்த ஹனியில் ஊற வச்சு ஆம்பளாக இருந்துச்சு, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அந்த சாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் அது பக்கத்தில் இந்த ஸ்டாலில் அந்த வேர்க்கல் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. அங்கே மெயினான ஐட்டம் என்னன்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி புளி வச்சுருந்தாங்க. இங்கே சென்னையில் நம்மளுக்கு வந்து அந்த புளி, அந்த ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ண புளி தான் கிடைக்கும், நம்ம ஊரில் உள்ள புளி கிடைக்கவே கிடைக்காது, அதை அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் நல்ல கீரை அப்படிங்கிற கடையில் பார்த்தீங்கன்னா அந்த தானியங்கள், அரிசி அந்த வகையில் வச்சு எல்லாரையும் ட்ரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு, எப்படி தான் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னே தெரில, தத்ரூபமாக இருந்துச்சு. எல்லாரோட ஃபேஸுமே, திருவள்ளுவர், கலைஞர், பெரியார், காமராஜா, அப்துல் கலாம், அம்பேத்கர், ஜெயலலிதா, இவங்க எல்லாரும் ஃபோட்டோஸுமே இருந்துச்சு. அங்கே நமக்கு தெரியாத எல்லா வகையான அரிசி வகைகளுமே இருந்துச்சு, அங்கே பார்த்தா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தெருக்கடைங்கிற ஒரு கடை பார்த்தோம், கடையோட பேரே சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம்மேடாக பண்ண ஐட்டம்ஸ் ஃபுல்லாக, ஸ்நாக்ஸ், அப்புறம் அதிரசம், இந்த மாதிரி கொஞ்சம் பழங்கால ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சிருந்தாங்க. அதிரசம் அப்போ வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்தில் பண்ண, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய இனோவேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸ்டால்லாம் விசிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பறையாட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பீக்கருக்கு பற அடிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு காலெலாம் அப்போ தானாகவே ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து திண்டுக்கல் முஜி பிரியாணி ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ அன்றைக்கி நான் அந்த ஸ்டாலை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும்னே முடிவு பண்ணிட்டேன். நான் அன்றைக்கி மட்டன் பிரியாணியும் இடித்த நாட்டுக்கோழியும் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் ரைத்தா, அப்புறம் தால்ச்சா, இதெல்லாமே ஊற்றி கொடுத்தாங்க. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபீஸ், அப்புறம் அந்த இடித்த நாட்டுக்கோழி வந்து 200 ரூபீஸ். ஸோ ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணல, உடனே அந்த இடித்த நாட்டுக்கோழி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த திண்டுக்கல் முஜி பிரியாணியோட மாஸ்டர் அங்கே தான் இருந்தார், அவர் சொல்ல சொல்ல அவங்கெல்லாம் அதே மாதிரியே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் நான் இடித்த நாட்டுக்கோழி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா பெப்பர் தூக்கலாம்
சோலா போட்டு சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க, நல்லாவுமே குக் ஆயிருந்துச்சு. அப்புறம் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தேன், மட்டன் பிரியாணி சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனா என்ன, மட்டன் கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால எனக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் பிரியாணி டேஸ்ட் வைஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. பை பாய்.